வறுமை என்பது சாபமா? சாபம்தான். காரணம் என்றால் நீங்காத கடன் அவருக்கு எவ்வாறு வருகின்றது? கர்மவினை காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே சுகங்கள் என்பதை இழந்து விடுகின்றான் அல்லவா? அடிப்படை வசதிகள் இல்லாத வேதனைப்படுகின்றான் அல்லவா? ஒரு இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லை, நிறைவாக சாப்பிடுறதுக்கு அவருக்கு வழி இல்லை. நிறைய ஆயிரக்கணக்கான பேர் என்னிடம் சொல்லும்போல் அந்த ஒரு இதில் போட்டி பொறாமைகள், மனிதனுக்கு என்ன செய்யணும்னு புரியவில்லை. ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஐஸ்வர்யம் மற்ற நிலையில் அவர் இருக்கவே கூடாது. ஐஸ்வர்யமான நிலையில் அவர் இருந்தால் போட்டி பொறாமைகள் என்பது உலகத்தில் இருக்காது. இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஆரோக்கியமான போட்டியாக பார்க்காத காரணத்தினால் போட்டி பொறாமைகள் என்பதே உலகத்தில் நிலவுகின்றது. இந்த போட்டி பொறாமைகளுக்கு என்ன காரணம்? எதனால் அவர் செய்வனை பண்ணிட்டு இருக்கிறார்? எதனால் அவர் வந்து மாந்திரிக வினைகள் மூலமானால் நம்மளை தாக்குகிறார் என்று நீங்கள் பார்க்கும்போல் இந்த ஒரு தேவையற்ற போட்டி பொறாமைகள், இதனால் அவர் பிரயோஜனம் இல்லை. அவருடைய கர்மவினை பொறுத்து அவன் அனுபவிக்கின்றான். கர்மவினைகளை பொறுத்து இறைவன் அமைப்புகள் தருகின்றார், வாய்ப்பினை உருவாக்கின்றார், சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கியிருக்கின்றார். அதுக்கு ஒரு குருவை நாடி செல்ல சொல்றார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, பல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் பல திவ்ய திருஸ்தலங்களுக்கு போய் என்னிடம் வரும்போல் நான் கூறுவேன், அதாவது திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, கொடுமுடி, பவானி, சங்கமம், திருமஞ்சேரி, இது போன்ற எத்தனை இடங்களுக்கு போயிருந்தோம் அவங்களுக்கு திருமணம் என்பது நடக்காத சின்ன திருப்பதியை நோக்கி வரும்போல் நான் கூறுவேன், சுவாமி எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது, நான் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கிறேயே எனக்கு திருமணம் என்பது நடக்கவில்லை. நான் சொல்லுவேன், திருமணம் என்பது வந்து பகவானால் நிர்ணயிக்கப்படுகின்ற விஷயம். மனித முயற்சி அங்கே கொஞ்சம் கிடையாது, சிறிதளவு மனித முயற்சி அங்கே கிடையாது. காரணம் என்றால் அதுக்கு நான் பல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் என்னுடைய சன்னிதானத்தில் நடந்த அதிசயங்கள் உங்களுக்கு கூறுகிறேன். சமீபத்தில் கூட ஒரு சம்பந்தம், அவங்க பார்த்துட்டு போய் அவங்க மகனுக்கு எங்களுக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வேதனைப்பட்டாங்க, இவங்களும் வேதனைப்பட்டாங்க. ஒரு வருஷம் ஆகி போயிடுச்சு. அவங்க பல கோவில்களுக்கு போய் பல பரிகாரங்களை பண்ணியிருக்காங்க, அப்புறம் திருமணம் என்பது நடக்கலை. அப்புறம் சுவாமிகள் இடத்துக்கு வந்த ஒருத்தர் மூலமாக, சுவாமிகள் இடத்துக்கு போய் எங்கள் வீட்டில் மூணு பேர் கல்யாணம் ஆகிருக்குது, நீங்கள் அந்த இடத்துக்கு உடனே போய் சுவாமிகளை பாருங்கள், சுவாமிஜியை பாருங்கன்னு சொல்லும் போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை வந்து பார்த்துருக்கிறார். அப்போ நான் சொன்ன, ஏற்கனவே இந்த காயத்ரி என்ற ஒரு பேரில் உங்கள் மகன் சரவணனுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கணும் அல்லவா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் சுவாமி, வந்திருக்குது, முடிகிற மாதிரி வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சோ தெரியல, அவங்க திருப்பி வரலன்னாங்க. பட் பூஜையில் வந்து நான் பார்க்கும்போல், எங்களுடைய ஞான திருஷ்டியில் நாங்கள் நோக்கும்போல், அவங்க சொந்த பந்தத்திலே ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த திருமணம் வந்து தேவையில்லாத சொல்லி கெடுத்திருக்கிறார். அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் நடத்த சொல்லி அன்றோர்களின் வாக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மிகப்பெரிய குற்றம். அதாவது அவருக்கு இப்போ தெரியாது, நாளளவில் தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உடனடியாக செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லி அந்த திருமணத்தை தடை செய்திருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, அதே சம்பந்தம் உங்களை தேடி வரும். சரவணன் விதியில் நிர்ணயிக்கப்பட்ட மனைவி அந்த காயத்ரி தான், அவ்வளோதான், உங்களுக்கு மருமகளாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டேன். சுவாமிஜி சந்தித்து போன ஒரு 2 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. அதாவது, நாங்கள் பண்ணது தப்பாயிடுச்சு, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், மறுபடியும் நாங்கள் பார்த்துக்கலாம். அந்த பொண்ணோட கல்யாணம், அந்த மக பையனுடைய கல்யாணம் குறிப்பு வரும், மாசி மாதத்தில் நடக்கப்போகுது.